அறிவொளி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். உங்கள் அழகு உங்கள் கையில் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தலை முடி உதிரக்கூடிய பிரச்சனையை பற்றி. பொதுவாக தலையில் முடி உதிர்றது அப்படிங்கிறது ஒரு வயசுக்கு மேலே நம்மளால் நிறுத்தவே முடியாது. குழந்தை பேர், அதுக்கப்புறமா நமக்கு வயசாகிறது, உடலில் இருக்கிற சத்துக்கள் குறையிறது, இப்படி நிறைய காரணம் இருந்தாலும் சில பேருக்கு ரொம்ப பயமே வந்துடும். நம்ம தலை சொட்டையாயிடுமோ, அக்கக்கா இப்படி முடி கொட்டுதே அப்படின்னு பயப்படுறவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு அருமையான தீர்வு இந்த தீர்வு. முடியில்லாத வழுக்க தலையில் கூட நல்ல முடி முளைக்கும் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், இதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத. அவ்வளவு அற்புதமான மருந்து என்னம்மா இது அப்படின்னா, சாதாரணமாக நம்ம வீட்டு அடுப்படியில் இருக்கிற ஒரு சின்ன பொருள் தான். சின்ன பொருளா அப்படின்னு கேட்டால், ஆமாம், இன்றைக்கி நான் சொல்ல போகிறது சின்ன வெங்காயத்தை பற்றி. இன்றைக்கி வெங்காயம் பெரிய வெங்காயம்னு ஒன்று வந்ததுனால இதை சின்ன வெங்காயம் அப்படின்னு சொல்ல வேண்டியதாயிடுச்சு. ஒரு காலத்தில் நம்ம உணவுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்ததே இந்த சின்ன வெங்காயம் தான். இதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் தாங்க காரணம். இந்த சல்ஃபர் நம்ம தலையில் ஏற்படக்கூடிய புண்ணு, பொடுகு, சொறி, சிரங்கு, எது முடி கொட்டுறதுக்கு காரணமாக இருக்கிற இன்ஃபெக்ஷனோ அது அத்தனையும் அடியோடு நீக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது. இவ்வளவு சிறப்பான இந்த சின்ன வெங்காயத்தை எப்படி பயன்படுத்துறது நம்ம பேக் போடுறதுக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. உங்கள் முடியினுடைய அளவை பொறுத்து நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதை நல்லா தோலை உரிச்சிட்டு அந்த சின்ன வெங்காயத்தை தண்ணி சேர்க்காமல் நைஸாக அரைங்க. அரைச்சி அதை நல்லா புழிஞ்சு எடுத்திங்கன்னா அதிலேயே நமக்கு சாறு வரும். அந்த சாரை தான் நீங்கள் பயன்படுத்தணும், தண்ணி சேர்க்கக்கூடாது. அந்த சாரை நல்லா உங்களுடைய ஸ்கால்ப்பு முழுக்க படுற மாதிரி தடவுங்க. நல்லா தடவி முடி வரைக்கும், நீங்கள் அடிமுடி வரைக்கும் கூட நீங்கள் தடவலாம். நல்லா தடவி ஊற வச்சு முடிஞ்சால் ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டுருங்க. கொஞ்சம் தலையில் புண்ணு, பிரச்சனை, பொடுகு இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நம நம நமன்னு ஒரு அரிப்பு இருக்கும். கொஞ்ச நேரம் அதை பொறுத்துக்கிட்டிங்கன்னா அது தானாக சரியாக போயிடும். கண்ணில் லேசாக ஒரு எரிச்சல் இருக்கும், அதுவும் ஒன்றும் பயப்பட வேண்டாம், பிரச்சனையே கிடையாது. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கழித்து நல்ல ஷாம்பு போட்டு, ரொம்ப மைல்டான ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும். அந்த ஷாம்பு போட்டு நீங்கள் அந்த வாசனை இல்லாத அளவுக்கு வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் முடி ரொம்ப ஆரோக்கியமாகவும் வளரும், கொட்டுறதும் நிறுத்தும். வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நம்ம பேக் போடலாம். சில பேர் கேட்பீங்க, எனக்கு ரொம்ப சளி பிடிக்குமா, என்னால் இந்த வெங்காயம்லாம் தலையில் ஊற வச்சா ஜன்னியே வந்துடும், அந்த அளவுக்கு எனக்கு உடம்பு குளிர்ச்சி அப்படின்னா இதை செய்கிறத நீங்கள் தவிர்த்துருங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி இல்லைன்னா நைஸாக அரைச்சிக்கிட்டு தேங்காய் எண்ணெய் காய்ச்சும் போது அதோட இதையும் சேர்த்து போட்டு காய்ச்சி நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா குளிர்ச்சியான உடம்புக்கு கூட ஒன்றுமே செய்யாது. இதோட சேர்த்து நீங்கள் எலுமிச்சம் பழமும் கலந்து தலையில் தடவிக்கலாம், புதினா சாரும் கலந்து தலையில் வந்து நம்ம தடவிக்கலாம். வெறும் இந்த வெங்காய சாரை மட்டுமே நாம் தலையில் பேக்காக தடவிக்கலாம். இதை சாறு எடுத்து தடவுங்க. அப்படியே சக்கச்சக்கையாக தடவணும் அப்படின்னா அலசனத்துக்கு அப்புறமும் அது முடியில் ஒட்டிக்கிட்டு அது போகாது. அதனால் அது ரொம்ப கஷ்டப்பட்டு காய வச்சு அதை எடுக்கணும். அதனால தான் நான் வெறும் சாரை மட்டும் பயன்படுத்த சொல்லியிருக்கேன். இதை நம்ம எவ்வளோ நாளைக்குங்க செய்யணும் அப்படின்னா, ஒரு 6 மாதத்துக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இருக்கிற முடி ரொம்ப கொட்டாமல் இருக்கும், புது முடியும் நமக்கு வளர்றதுக்கு இது ரொம்ப பயன்படும். உங்களுடைய உடலையும் அதனுடைய சீதோஷண நிலையையும் பொறுத்து இதை நீங்கள் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டு பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி பல நல்ல அழகு குறிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள், உற்சார் உறவினர்கள்னு எல்லோருக்கும் இந்த பதிவுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.